கொடுத்த கடனை கேட்ட சகோதரியை சகோதரனே கொலை செய்த பகீர் சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. பூதப்பாண்டியை அடுத்துள்ள காட்டுப்புதூரைச் சேர்ந்தவர் ஆச்சியம்மாள். திருமணமான இவர் கடந்த 30 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டிலிருந்து திடீரென துர்நாற்றம் வீசுவதைக் கண்டு பதறிப்போன அக்கம் பக்கத்தினர் ஆச்சியம்மாளின் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது வீட்டினுள் ஆச்சியம்மாள் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆச்சியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன் ஆச்சியம்மாளுடைய வீட்டிற்கு அவரது அண்ணன் பெருமாள் பிள்ளை வந்து சென்றது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல உண்மைகள் அம்பலமாகியுள்ளன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மகளின் திருமணத்திற்காக பெருமாள் பிள்ளை தனது சகோதரியான ஆச்சியம்மாளிடம் 14 லட்சம் ரூபாயை கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடனை திருப்பி கேட்டு பெருமாள் பிள்ளைக்கு ஆச்சியம்மாள் நெருக்கடி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று தனது வீட்டிற்கு வந்த பெருமாள் பிள்ளையிடம் மீண்டும் கடனை திருப்பி கேட்டுள்ளார் ஆச்சியம்மாள். இதனால் ஆத்திரமடைந்த பெருமாள் பிள்ளை அருகே இருந்த உருட்டு கட்டையால் ஆச்சியம்மாளுடைய தலையில் ஒரே போடாக போட்டு கொலை செய்துள்ளார். இதனை போலீசாரிடம் பெருமாள் பிள்ளை ஒப்புக்கொண்ட நிலையில் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடனை திருப்பி கேட்டதற்காக உடன் பிறந்த தங்கையையே அண்ணன் கொலை செய்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.